ஞானத்தை அடைஞ்சிட்டோம்னு சொல்லும்போதே கூட அந்த வார்த்தைகள் வந்து ஒரு ப்ராப்பரான வார்த்தை இல்லை. அது ஏதோ ஒரு புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம புரிஞ்சுக்கிட்டதை வந்து புரிஞ்சதுனால சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, அவ்வளோதான். அது நம்ம ஞானம்னு சொல்லி சொல்லிக்கிறோம். இப்போ இந்த நாளில் என்னன்னு சொல்லி சொன்னால், நாம் நம்மளை பொறுத்தளவில் நம்முடைய ஸ்டேட்டஸ் வேறங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு எப்போவுமே நம்மகிட்ட இருக்கிறது நல்லது. அந்த கன்ஃபர்மேஷன் நம்மகிட்ட இருந்ததுன்னா தான் அது பல வகையில் நமக்கு உதவி பண்ணும். நம்மளை வந்து பழையபடி நாம் ஒரு சராசரி மனிதன் தான்னு சொல்லி எடுக்கக்கூடாது. இப்போ அதை இந்த இது நம்ம கொஞ்சம் நம்ம அந்த கன்ஃபர்மேஷனை உறுதி பண்ணுறக்காக தான் நம்முடைய ஞான வாழ்வின் நடைமுறை யதார்த்தங்கள்னு சொல்லி ஒரு கடைசியாக ஒரு புக்கு போட்டிருக்கிறோம். ஏன்னா அது எல்லாருக்கும் அது வேண்டான்னு சொல்லி கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா தெளிவடைஞ்சவங்களுக்கு மட்டும் அதை ரெஃபர் பண்ணுறக்காக அந்த புக்கு போட்டிருக்கிறோம். அதனால் எல்லாருமே இப்போ இங்கே இந்த முகாமில் கலந்துக்கிட்டவங்க எல்லாருமே அந்த புக்கை படிக்கிறதுக்கு தகுதியாக உள்ளவங்க தான். அதனால் எல்லாருமே அந்த புக்கு வாங்காதவங்க அந்த புக்கை வாங்கி ரெஃபர் பண்ணிக்கிடுங்க. என்ன சொன்னால் அதுதான் உங்களை வந்து கொஞ்சம் நீங்கள் அந்த நிலையில் தான் இருக்கீங்கங்கிறதே முதல்ல உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். இருந்தால் தான் நீங்கள் வந்து நீங்களே உங்களை நீங்களே வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது.
அதனால் என்ன இருந்தால் உதாரணமாக உங்களுக்கு சில இதுகள் ஏதாவது பிரச்சனைகள் வந்ததுனாலும் கூட நம்ம பழைய பழக்கங்கள்லேருந்து பழைய ஒரு தன்மையிலேருந்து ஒரு எண்ணம் வந்தாலுமே கூட சில இதுகள் வந்தாலுமே கூட அது ஒரு பிரச்சனை எடுக்கக்கூடாது. இப்போ நிறைய ஞானிகளை பற்றி நம்ம படிக்கிறோம். அந்த நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அது இப்போ நம்ம வெப்சைட்டில் கூட ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த இன்டர்நெட்டில் வந்து அதுக்கு ஏதோ ஒரு ஹெட்டிங் கொடுத்து அதாவது எல்லா ஞானிகள்னு சொல்லி நம்ம பெரிய வெளிப்படையாக நமக்கு பெரிய ஞானிகள்ங்கிற மாதிரி சில ஞானிகளை காட்டுறாங்க. அவங்களுடைய பேக்ரவுண்ட்லாம் அவங்களோட எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்திச்சுட்டு இருக்கிறாங்கங்கிற மாதிரி நிறைய அவங்கள பற்றி ஒரு மோசமான செய்திகளை பற்றியெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் அளவாகும். இப்படி பார்க்க போனால் சொன்னால் வெளிப்படையாக பார்த்தா அவங்கள பற்றி ஒரு நல்ல பிக்சரை தான் காட்டுவாங்க, மோசமான பிக்சரை மறைச்சிடுவாங்க. இப்போ நீங்கள் ரமண மகரிஷி எடுத்துட்டானாலும் கூட அவர் வந்து இப்போ கேன்சர் ஆப்ரேஷன் பண்ணும் பொழுது அவர் வந்து அனஸ்தீசியாவே கொடுக்காமல் அந்த வலியை பொறுத்துக்கிட்டாருங்கிற மாதிரி அதுதான் வெளியே நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதே நேரத்தில் அவர் பல்லுவலியில் ஐயா ஆத்தான்னு சொல்லி கத்தி நடந்தது நிறைய அவருக்கு தெரியாது. இப்போ அதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்க. அது அப்போ நமக்கு மனசில் என்ன இருக்குன்னு சொன்னால் ஞானின்னு சொல்லிச்சுன்னா எதையும் சேர்த்துக்கிடுவார், அவர் ஆப்ரேஷன் அவர் அனசியாக கொடுக்காமல் ஆப்ரேஷன் பண்ணிடலாம்ங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தான் நமக்கு, ஒரு பிக்சர் நமக்கு இருக்கும். இது என்னன்னு சொல்லி சொன்னால் ஏதோ ஒரு வகையில் அவங்கள பின்பற்றவங்க எல்லாருமே அவங்கள பற்றி ஒரு நல்ல ஐடியாவை வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ஒரு இதாகும். அவரையும் ஒரு கடவுளுங்கிற மாதிரி கொண்டாடணுங்கிற மாதிரியும் அந்த அவருக்கு ஒரு ஒரு களங்கம் ஏற்பட்டக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அப்போ அதனால் என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ எல்லாத்துட்டையுமே ஏதாவது எல்லாத்துலேயுமே ஏதாவது ஒரு வீக்னஸ் இருக்கும். ஒரு ஹியூமன் வீக்னஸ்ங்கிறது எல்லா இடத்துலையுமே காமன் அது. அதனால் அதை ஒரு கண்டு நாம் வந்து நாம் அந்த நிலைக்கு வரலையோ நம்ம புரிஞ்சுக்கிடலையோன்னு சொல்லி நம்ம இது பண்ணிடக்கூடாது. அதனால் அந்த கன்ஃபர்மேஷனுங்கிறது ரொம்ப அவசியமானது. அந்த கன்ஃபர்மேஷன் ஆன பிறகு என்னென்னு சொல்லி சொன்னால் அகத்தை பொறுத்த அளவில் நாம் வந்து அங்கே ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை, அது நேச்சுரலாக எடுத்துக்கிட வேண்டியதுங்கிற மாதிரி எடுத்துக்கிடணும். இப்போ இதுதான் வந்து வழக்கமாக வந்து ஒரு ஒரு ப்ரொஃபஸர் உதாரணத்தை ஒன்று சொல்கிறது உண்டு. நம்ம வீட்டில் ஒருத்தர், அவர் வந்து ஆங்கில பேராசிரியர். திடீர்னு சொல்லி அவருக்கு என்ன சொன்னால் ஏதோ ஒரு இது பண்ணுறதுல அவருக்கு கொஞ்சம் மென்டல் டிஸார்டர் ஆகிட்டு, நான் கடவுளை கண்டுட்டேன், கடவுளை பார்த்துட்டேன், எல்லோரும் கடவுளை பாருங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். சரி, உபதேசம் பண்ணால் பரவாயில்ல, தெருவில் போகிறவங்களெல்லாம் சட்டையை பிடிச்சி இழுத்து வா கடவுளை கண்டா தான் உண்டு சொல்லி சட்டையை பிடிச்சி இழுக்கிற அளவுக்கு டெவலப் ஆகிட்டார். அதனால் நம்ம என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னால் அவரை பேசாமல் ஒரு ரூமில் போட்டு பூட்டி வெளியே போகாதபடி அவரை பார்த்து நீ உள்ளேருந்தே கடவுளை பார்த்துட்டு இருக்கேன் சொல்லி உள்ளே வச்சிட்டோம். இப்போ ஒரு உள்ளேருந்தே வாங்க கடவுளை காட்டுறேன், யார் வேணாலும் வந்து பார்க்கலாம், கதவு உள்ளே வாங்க கடவுளை காட்டுறேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கார். சரி, நாம் எதை பண்ணுவோம், நாம் சரி நீ கத்திக்கிட்டே இருன்னு சொல்லி விட்டாச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம காலையில் நம்ம வீட்டில் உட்காந்துருக்குறோம், இங்கிலீஷ் பேப்பர் நியூஸ் பேப்பர் போடுறாங்க. அதை படிக்கும் பொழுது ஏதோ ஒரு ஏதோ ஒரு வேலை ஒரு 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 பேடுக்கு அர்த்தம் தெரில. இதுக்கு போய் நம்ம எங்கே போய் ரெஃபர் டிக்ஷனரிலாம் பார்த்துட்டு அடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே அவர் கதை போய் தட்டி ஐயா அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்குறோம், அவர் கரெக்டாக அர்த்தம் சொல்லிடுறாரு. அப்போ இது வந்து அவர் ஏன்னா அவர் ஆங்கில ப்ரொஃபஸர், அவர் அதனால அதுக்கு அவரை பயன்படுத்திக்கலாம். இதே மாதிரி நம்ம மைண்டுங்கிறது தான் அந்த இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் மைண்டு தான், வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம மைண்டை வந்து நம்ம செய்ய வேண்டிய செயலுக்கு ஐயா அந்த செயலை எப்படி பண்ணணும்னா அவர் அழகாக ஐடியா சொல்லிடுவார். பிற அவரெல்லாம் நம்ம சரி பண்ண வேண்டி, நீ அவரை சரி பண்ணி உபதேசம் பண்ணி நீ வந்து இப்படியெல்லாம் பைத்தியக்காரத்தனமாக பேசலாம் ஐயா, நீ கொஞ்சம் நல்லா இருந்தான்னா ஒழுங்காக இருந்தான்னு சொன்னால் அவர் நம்மளை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவார் அவர். அதனால் என்னன்னு சொல்லி சொன்னால் அவரை வந்து அப்படி தான் பயன்படுத்திக்கணும். இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம மைண்டை வந்து எதுக்கு பயன்படுத்தணும்னா செயல்களுக்கு பயன்படுத்திக்கணும். அதை பொறுத்தல அகத்தை பொறுத்தளவில் நமக்கு ஒன்றும் அதுக்கு தேவையே இல்லை, அது அப்படியே விட்ற வேண்டியதான். நீ எப்படி ஒன்றாலே இருந்துட்டு போ, அதான் நான் சொன்னால் ஒரு ஒரு மென்டல்னு சொல்லி ஒரு பேர் கொடுத்துக்கலாம். அவர் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர்னு கொடுத்தாலும் சரி, மென்டல்னு கொடுத்தாலும் சரி, ஆங்கில பேராசிரியர் உள்ளே உட்காந்துட்டு இருக்காரு. அதனால் அவரை நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி பயன்படுத்திக்கிடுங்க, அவரை அட்வைஸ் பண்ணி திருத்துறதுக்கு முயற்சி பண்ணாதுங்க. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம புரிய வேண்டியெல்லாம் புரிஞ்சாச்சு, மேட்டர்லாம் ஓகே. இப்போ நம்ம இதோட நம்ம இதெல்லாம் வாழ்க்கை முடிஞ்சு போச்சா நீ சொல்லி சொன்னால்
அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையே உண்மையிலே வாழ்க்கையை அப்போ தான் ஆரம்பிக்குது. இப்போ இது வந்து என்னன்னு சொன்னால் உண்மையிலே என்னென்னு சொல்லிங்கன்னா வாழ்க்கையினுடைய எண்டு, நீங்கள் உங்களை எத்தனையோ ஜென்மம் எடுத்து கடைசியில் நீங்கள் அடைய வேண்டிய இடம் தான் முக்தி நீ சொல்லி சொன்னால், இதுக்கு எத்தனையோ ஜென்மம் நீங்கள் எடுக்கணும், எத்தனையோ ஜென்மத்துக்கு அப்புறம் தான் முக்தின்னு சொல்லி சொன்னால் அது அப்படி கிடையாது. நீங்கள் பிகின் பண்ணுறதே அந்த இடத்துல தான் பிகின் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையை ஆரம்பிக்குது. ஜென்ம தான் நீங்கள் வாழவே ஆரம்பிக்கணும். இப்போ இதே இதுதான் வந்து இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட். இப்போ நானே வந்து என்னுடைய சொந்த அனுபவத்திலேயே நான் சொல்கிறேன், ஏன்னா இதே ஸ்டேட்மெண்ட்டை நான் ஏற்கனவே கேட்டிருக்கிறேன். ஜெய கிருஷ்ணமூர்த்தி இப்படி தான் சொல்லுவார், அப்போ என்னடா நாம் படாது பாடுபட்டு இருக்கோம், இவர் இதுக்கப்புறம் தான் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது, நாம் இந்த ஜென்மத்தில் கண்டுபிடிப்போமா மாட்டோமான்னு சொல்லி திருத்தருவா அலைஞ்சிட்டு இருக்கிறோம், இவர் நீங்கள் ஞானம் அடைஞ்சவரை தான் வாழ்க்கையை ஆரம்பிக்குதுன்னு சொல்லி சொல்கிறாரு. இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நினைக்கிறது உண்டு, ஆனால் உண்மையாக அப்படி தான் இருக்குது. அது நாம் கண்டுபிடிச்சவரை தான் நமக்கே தெருது அது. அதனால் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ இதோட என்னன்னு சொல்லி சொன்னால், நமக்கு வந்து சைக்கலாஜிக்கலாக நமக்கு அந்த பக்கத்தில் நம்ம திரும்ப வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லும்பொழுது அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுறோம், அவ்வளோதான். பேராசிரியர் பூட்டி உள்ள வச்சாச்சு, அவ்வளோதான். இப்போ நாம் என்ன பண்ணணும் சொன்னால், நமக்கு என்னன்னு சொன்னால் அதுக்காக பேராசிரியர் எட்டி பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டுருக்கணுமா? அவர் அப்படித்தான் சொல்லி முடிச்சாச்சு. அவட்ட ஏதாவது இங்கே எப்போது சந்தேகம் வந்துன்னா அவட்ட கேட்டுக்கலாம், ரெஃபர் பண்ணிக்கலாம். மற்றபடி நம்முடைய வாழ்க்கை வந்து வெளியே தான் இருக்குது. அப்போ வெளி உலக வாழ்க்கையில் நாம் என்ன பண்ணணும், இதுதான் நம்ம அடுத்த கேள்வி. இப்போ நேற்று கூட ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருந்தார், ஒருத்தரோ ரெண்டு பேரோ கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது எனக்கு வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தான் இருக்குது, நல்லா தான் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் எனக்கு முன்னால் வந்து நல்லா வேலைகள் செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும், நிறைய சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும், இது இப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கணும். இப்போ அந்த மாதிரி இல்லையே, கொஞ்சம் அதெல்லாமே கொஞ்சம் அந்த மோட்டிவேஷன் போர்ஷன்லாம் டவுன் ஆகிட்டுதான் சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அது வந்து அப்படி உண்மையில் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு சொல்லி சொன்னால், நம்ம ஏற்கனவே வந்து சில ஒரு நம்ம அகத்தையும் புறத்தையும் இணைச்சி வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு வகையில் போராடி, நம்ம அது கிடைச்சா தான் அங்கே மகிழ்ச்சி, இது கிடைச்சா தான் அங்கே மகிழ்ச்சின்னு சொல்லி நம்மளை திருப்திப்படுத்துறதுக்காகவே அதை பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் அதை பண்ணுறனால நம்ம மனசு திருப்தி அடையமானா திருப்தி கிடையாது, ஆனால் அது ஒரு வகையில் அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கோம். ஆனால் இருந்தாலுமே கூட என்னென்னு சொன்னால், இந்த மன திருப்திங்கிற பேரில் நம்ம எதையாவது வேறு வேலைகளை செய்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் தயாராகிடும். அப்போ நம்மளை திருப்திப்படுத்துகிறோங்கிற நோக்கத்தில் சில வேலைகளில் நம்ம டெவலப் ஆக ஆரம்பிச்சோம். இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால், நம்மளை திருப்திப்படுத்துறதுக்கு அவசியமே இல்லை, நாம் வந்து நேச்சுரல்னு சொல்லி விட்ட பிறகு நம்மளை திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம எந்த வேலையை செய்யணுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு இல்லை. நம்ம நல்ல உணர்ச்சி கிடைக்கணுங்கிறதுக்காக ஒரு வேலை செய்யணுங்கிற மாதிரி இல்லாதபடி போனதுனால, அப்போ செய்கிற வேலைகளில் செஞ்சாலும் ஒன்று தான், செய்யலைனாலும் ஒன்று தாங்கிற மாதிரி ஒரு மனநிலை நிறையா பேருக்கு வந்துடுது. இப்போ இது ஒரு நேச்சுரல் தான். ஆனால் இது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ செயலுக்கு எது பொறுப்புன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய எமோஷன் தான் செயலுக்கு பொறுப்பாக இன்னும் சொல்லி பார்க்கும் பொழுது, நம்ம ஏற்கனவே நம்முடைய பகவத் பாதையில் கூட சில ஆர்டிக்கல்லாம் கூட சம்மந்தமெல்லாம் எழுதியிருக்கிறேன். இப்போ உதாரணமாக நம்மளுடைய விருப்பங்கள் மூலமாக நம்ம ஒரு காரியங்களை நம்ம பண்ணுறதுங்கிறது, அது வந்து இந்த மண் குதிரையை நம்பி ஆற்றுல இறங்குறதுங்கிற மாதிரி ஒரு கதை தான். அது ஏறும்போது தான் குதிரையாக இருக்கும், இறங்குற பிறகு குதிரையாக இருக்காது, அது அந்த மாதிரி மாறிடும். இப்போ அதே மாதிரி உதாரணமாக, இப்போ நமக்கு வந்து ஒரு நல்ல கார் வாங்கணும்னு நினைக்கிறோம், ஒரு அருமையான கார் வாங்கன்னு நினைக்கிறோம், ரோட்டில் போகிற காரை பார்த்து அடடா என்ன அருமையான காராக இருக்குது, இந்த கார் நம்மகிட்ட இருந்தால் நல்லாயிருக்குமேன்னு நினைக்கிறோம், வசதியும் இருக்குது, நம்ம ஒரு காரை வாங்கிடுறோம். சரி, நிம்மதியாக சந்தோஷமாக இருந்துட்டு போக வேண்டியதானே, ஒரு 10 நாள் கழித்து இன்னொரு காரை பார்த்த உடனே அடடா அவசரப்பட்டு இந்த காரை வாங்கிட்டாங்க, அந்த காரை வாங்கியிருக்கலாமே இனி நினச்சிருக்கலாம். இல்லை என்ன நினச்சோன்னா, அவசரப்பட்டு காரை வாங்கியிருக்கிற பயின்ட்டோமே, இதுக்கு மேலே நம்ம ஒரு வீடை கட்டிட்டு போயிருக்கலாமே, ஏதாவது ஒரு வகையில் நம்முடைய அந்த ஆர்வம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், ஒரே இதாக இருக்காது. இப்போ அதே மாதிரி தான் சொல்லி சொன்னால், சிலவங்க வந்து டாக்டர் படிக்கணும்னு படிப்பாங்க, இன்ஜினியர் படிப்பணும்னு படிப்பாங்க, ஏதோ ஒரு ஆர்வத்தில் போவாங்க, போய் படித்து சில நேரம் படித்து கூட முடிச்சு அந்த வேலைக்கு கூட வந்துடுவாங்க. பிறகு தான் வந்த பிறகு என்னென்னு சொல்லிச்சுன்னா, அடடா நம்ம அதை எடுத்துருக்கலாமே, இதை எடுத்துருக்கலாமேன்னு எப்போவுமே வந்து நாம் இருக்கிற இடத்துல திருப்தி அடைகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ அந்த ஆர்வங்கிறது என்னென்னு சொன்னால், நேரத்துக்கு நேரம் மாறிட்டே இருக்கும். அந்த ஆர்வத்தை நம்பி நம்ம எந்த தொழிலையுமே நம்ம இறங்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் என்னென்னு சொல்லி சொன்னால், நம்ம அறிவு எங்கே சொல்லுதோ, அறிவு சொல்கிற இடத்துல நம்ம வேலை செய்ய ஆரம்பித்த பிறகு அந்த ஆர்வம், தேவையான ஆர்வம் தானாகவே வந்துடும். அது வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக அனுபவித்து தான் பார்க்கணும்.
அதனால் நம்ம வந்து இப்போ நம்முடைய அறிவு என்ன சொல்லணும்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம நம்ம உலகத்தில் நம்ம இருக்கிறோம், ஏதோ ஒரு சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், இந்த சமுதாயத்துக்கு நம்முடைய பங்கு இருக்குது, நம்முடைய ஏதோ ஒரு வகையில் நம்ம இந்த சமுதாயத்துக்கு நம்முடைய பங்கு ஆற்றணும், நம்முடைய குடும்பத்துக்கு நம்முடைய பங்கு இருக்குது, நம்முடைய பொறுப்பு நம்முடைய வாழ்க்கையும் நம்ம கையில் தான் இருக்குது, ஏதோ ஒரு வகையில் நாம் வந்து ஒரு எக்கனாமிக்கலாகவோ ஏதோ ஒரு வகையில் நம்ம வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணணும். இப்போ சிலவங்களுக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம நம்ம பிளான்லேயும் வந்து நாம் மட்டும்தான் நமக்கு கண்ணுக்கே தெரியும். அப்போ என்னன்னு நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு மட்டும் உழைச்சா போதும்லாங்கிற மாதிரி கூட ஒரு மனநிலை வரும். ஆனால் அந்த மாதிரி எடுத்துக்கிடக்கூடாது. இப்போ நேற்று கூட ஒருத்தர் ஸ்வீடன்லேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்தார். இப்போ நான் வந்து இப்போ இங்கே இருக்கிறேன், ஓரளவு நான் நல்லா வசதியாக தான் இருக்கிறேன். இப்போ நான் வந்து நம்ம நாட்டுக்கு நான் என்ன பண்ணணும், என்ன அளவில் நான் என்ன பண்ணணும்னுட்டு ஒரு அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க சொல்லி ஒன்று கேட்டுட்டு இருந்தார். அப்போ நீங்கள் வேறு ஒன்றும் நீங்கள் ஒன்றும் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் வந்து இப்போ ஒரு ஃபேமிலியில் ஒரு மெம்பர்னிட்டு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னு சொன்னாலே அந்த ஃபேமிலிக்கு உள்ளதை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சுருங்க. அதனால் நீங்கள் வந்து ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு அங்கந்தராக நீங்கள் நினச்சிட்டாலே போதும். அப்புறம் உங்களை அறியாமலே நீங்கள் அந்த சமுதாயத்துக்கு என்ன பண்ணணுமோ பண்ணணுங்கிறதெல்லாம் வந்துடும். இப்போ அதே மாதிரி என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நாம் என்னென்னு சொல்லிச்சுன்னா, நான் எனக்கு மட்டும்தான் சொந்தம்னுட்டு நினச்சிக்கிட்டு, நான் என்னுடைய ஃபேமிலிக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொல்லி நீங்கள் ஒரு மனப்பான்மை வச்சுட்டு இருக்கிறனால உங்களுடைய உழைப்பை ஒரு லிமிட் பண்ணிக்கிட்டு இருங்க. சரி, நமக்கு இவ்வளோ போதுமே. ஏன்னா மனசளவில் நீங்கள் திருப்தியில் இருக்கிறீங்க. ஏன்னா நம்ம ஒரு தெளிவடைஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு மனோசமாதானம் கிடச்சிரும். அந்த மனோசமாதானம் கிடைச்ச பிறகு நம்ம எதுக்கு தேவையில்லாமல் போட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பானேங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடும். அதனால் நீங்கள் உங்களை நீங்கள் கொஞ்சம் பெருசாக்கிவிடுங்க. நீங்கள் வந்து ஒரு நபராக இருந்தவரோ ஒரு ஃபேமிலியாக இருந்தவரோ ஒரு ஒரு சமுதாயமாக நீங்கள் மாறிவிடுங்க உங்கள் மனசில். அதுக்காக நீங்கள் வந்து ரொம்பவும் கஷ்டப்படணுங்கிற அவசியம் இல்லை. ஏதோ ஒரு வகையில் இது இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு உழைக்கிறதுலையோ உங்களுக்கு கொஞ்சம் கூட கொஞ்சம் இன்கம்மை ஏர்ன் பண்ணுறதுலையோ அது சரிங்கிறது மனப்பான்மை வரும். அப்போ அது கொஞ்சம் ஏர்ன் பண்ணணும் உழைக்கணுங்கிறது சரிங்கிற மனப்பான்மை வந்ததுக்கு பிறகு நீங்கள் அதை நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களுக்கு தேவைக்கு அதிகமானது நீங்கள் ஷேர் பண்ணிக்கிடுங்க. ஷேர் பண்ணிக்கிட்டதுனால உங்களுடைய வாழ்க்கை வந்து நல்லாவும் இருக்கும், அதே நேரத்தில் ஒரு மன திருப்தியாகவும் இருக்கும், நீ நல்லதை ஒன்று பண்ணினதான ஒரு திருப்தியாகவும் இருக்கும், உங்கள் வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கை மாதிரி மற்றவங்களுக்கும் தோணும். அதனால் அந்த மாதிரி நம்முடைய ஒரு எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தளவில் நம்ம அந்த மாதிரி நம்ம வச்சுக்கிடுறது நமக்கு சரியாக இருக்கும். இப்போ இதில் நம்ம வந்து நேற்று நம்ம பேசும்பொழுது என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த தீய பழக்கங்கள்லேருந்து விடுபடுறதுன்னா என்னங்கிறத பற்றி ஒரு இதை நம்ம எடுத்து இது பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த தீய பழக்க வழக்கங்கள்லேருந்து விடுபடுற சம்மந்தமாக நமக்கு இப்போ உதாரணமாக இப்போ நேற்று கூட ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருந்தார், சில இதுகளெல்லாம் விடணும்னு நினைக்கிறேன், போராடி பார்க்குறேன், அது விடவே முடியலையே, எவ்வளவோ மெர்ச் பண்ணுறேன், விட்ட மாதிரி தருது பழையபடி வந்து பிடிச்சிக்கிடுது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன். இது வந்து எல்லாருடைய இதில், இப்போ இது வந்து இதாவது வந்து ரொம்ப தீய பழக்க வழக்கங்கள்னு கூட அவசியம் இல்லை. இப்போ உதாரணமாக சில கட்டுப்பாடுகளே வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம ஒரு சுகர் பேஷண்ட்டாக இருக்கோம், சுகர் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம், சுகர் சாப்பிட்டாதுன்னு சொன்னால் நமக்கு ப்ராப்ளம் வரும்னு நினைக்கிறோம், இருந்தாலும் நம்ம ஒரு அவசரத்தில் ஏதோ ஒரு ஆசையில் நம்ம சாப்பிட்றோம், அப்புறம் பாதிப்பு வந்துடுது. இப்போ இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் நம்முடைய பேலன்ஸ் வந்து தவறிடுது, ஒரு ஈக்குலிபிரியமாக இருந்து செயல்படக்கூடிய அந்த பேலன்ஸ் வந்து தவறிடும். இப்போ இது வந்து எல்லாருக்குமே பொதுவான ஒரு தன்மையில் இருக்குது. இப்போ இதில் வந்து நம்முடைய மன அம்சம், நம்முடைய ஈடுபாடு, நம்முடைய பார்ட்டிசிபேஷன் வந்து என்ன மாதிரி இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு ஆர்டிக்கல் ஒன்று போட்டிருந்தோம். உதாரணமாக என்னென்னு சொல்லி சொன்னால், அதில் நம்முடைய இதில் வந்து இந்த இரட்டையர்கள்ங்கிற மாதிரி ஒரு ஒரு ஆர்டிக்கல் ஒன்று போட்டிருந்தோம். அந்த இரட்டையர்கள்ங்கிற ஆர்டிக்கலில் என்னென்னா, ஒருத்தருக்கு வந்து அந்த கண் வந்து குருடு, ஒருத்தர் வந்து நொண்டி, அவர் மொடமாக இருக்கிறார், அதெல்லாம் நடக்க முடியாது. அந்த நடக்கக்கூடியவருக்கு வந்து நடக்கக்கூடியவருக்கு வந்து அவருக்கு பார்வை கிடையாது, ஆனால் அந்த மொடமாக இருக்கிறவருக்கு வந்து பார்வை உண்டு. இப்போ இவர் என்ன பண்ணுறீங்க, இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, ரெண்டு பேருமே ஜாயிண்டாகவே போகிறாங்க. அந்த அந்த முடமாக இருக்கிறவர அந்த அந்த பார்வை இல்லாதவர் வந்து தூக்கிக்கிடுறாரு. இவங்க நடக்கக்கூடிய நடக்க முடியாதவர் தோளில் உட்காந்துக்கிடுறாரு, நடந்த பார்வை இல்லாதவர் வந்து நடந்து போகிறார். இப்போ இவர் மேலேருந்து வழிகாட்டிக்கிட்டே போகிறார். இப்போ இந்த இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இதே மாதிரி ஒரு அம்சம் தான் நமக்கு உள்ளே ஏற்பட்டுக்கிட்டு. இப்போ உதாரணமாக நாம் வந்து ஒரு நம்ம எங்கே வழிகாட்டுறோமோ
அந்த இடத்துல நமக்கு ஈஸியாக நமக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம ரோட்டில் போகிறோம், அந்த பாதை அந்த கண் தெரியக்கூடியவரையும் என்ன சொல்கிறான்னு சொன்னால், நீ வந்து நேரே போனான்னு சொன்னால் ஒரு பள்ளம் இருக்குது, கொஞ்சம் லெஃப்டில் நடந்து போ, லெஃப்டில் நான் ஒதுக்கி போகணும்னு சொன்னோன்னா லெஃப்டில் போனால் அந்த பள்ளம் இல்லாமல் போயிடுது. அப்போ அதே மாதிரி ரைட்டில் போகணும்னு சொல்லி சொன்னால் அதே மாதிரி ரைட்டில் போனான்னு சொன்னால் கரெக்டாக போயிடுறாரு. சப்போஸ் இப்போ வந்து நாம் நடந்து போகிற பாதையில் வந்து திடீர்னு சொல்லி ஒரு பாம்போ அல்லது ஏதாவது ஒரு பெரிய ஒரு மிருகமோ நமக்கு எதிராக ஒரு ஆக்ரோஷமாக வருது. இப்போ நம்ம என்ன பண்ணணுங்கிற முடிவு எடுக்கிறதுக்கு இந்த நம்ம மேலே உட்காந்துருக்கிறவங்க என்ன பண்ணணுங்கிற முடிவு எடுக்க தெரியாது. ஆனால் கீழே உள்ளவருக்கு செயல்படவும் தெரியாது, என்ன பண்ணணும் தெரியாது. இப்போ அவர் மேலே இருக்கிற என்ன பண்ணார்னு சொன்னால், அவர் இப்படி ஒன்று வருதப்பா கத்தி கூப்பாடு போடுவார். நான் இப்போ இது என்ன பண்ணுன்னு கேட்டானே என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியல போது ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அப்போ தாறுமாறாக ஓடுற தன்மை வந்துடும். இப்போ இதே மாதிரி தான் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய மனசை பொறுத்தளவுலையுமே நம்ம என்ன முடிவெடுக்கிறோமோ அந்த முடிவெடுக்கிறது வந்து இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த புத்தி தான் முடிவெடுக்குது. ஆனால் அந்த முடிவெடுக்கிற மாதிரி ஒரு தன்மையில் வந்து இப்போ இதே உதாரணத்தை நீங்கள் ரொம்ப அப்படியே நீங்கள் ஆப்டாக நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் நீங்கள் மற்ற நம்ம அந்த தீய பழக்கங்கள் மற்ற இதுகளையும் கொஞ்சம் ரிலேட் பண்ணி பார்க்கணும். இப்போ இந்த தீய பழக்க வழக்கங்கள் எப்படி வருதுன்னு சொல்லி சொன்னால், இப்போ உதாரணமாக நமக்கு வந்து ஒரு சிகரெட் ஸ்மோக்கிங் வச்சுக்கிடுவோம், ஸ்மோக் பண்ணுறது வேண்டாம் சரியில்லைன்னு சொல்லி நம்ம விட்டுறோம். விட்டதுக்கு அப்புறம் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் யாராவது ஒருத்தர் ஸ்மோக் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம், நம்ம விட்டுறோம், ஸ்மோக்கிங்கை விட்டாச்சு வேண்டான்னு விட்டாச்சு. யாராவது ஒருத்தர் ஸ்மோக் பண்ணுற பார்த்த உடனே நமக்கு என்ன ஒரு எண்ணம் வருதுன்னு சொன்னால், சரி நாமளும் ஸ்மோக் பண்ணால் பரவாயில்ல, ஸ்மோக் பண்ண ஒரு தடவை ஸ்மோக் பண்ணால் எப்படி இருக்கும் நீட்டு சொல்லி ஒரு எண்ணம் நமக்கு வருது. இன்னொரு எண்ணம் வருதுன்னு சொன்னால், வேண்டாம் நாம தான் ஸ்மோக் பண்ண வேண்டான்னு முடிவு பண்ணிட்டோமே, எதுக்கு நாம் வந்து அந்த எண்ணத்தை நம்ம எடுப்பானான்னு சொல்லி இன்னொரு எண்ணம் சொல்லுது. இப்படி இந்த ரெண்டு எண்ணமும் மாறி வருது. இப்போ எதையாவது ஒரு எண்ணத்தை நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், அந்த எண்ணத்தை பிடிக்கும்போது என்னன்னு சொன்னால் அது விசுவலைஸ் பண்ணுறோம். எண்ணத்தை எடுக்கிற மாதிரி மட்டும் இருந்தாங்கன்னா அது பாட்டுக்கு போயிடும், அந்த எண்ணத்தை விசுவலைஸ் பண்ணி பார்க்குறோம். இந்த ஸ்மோக் பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்லி எண்ணம் வரும்பொழுது என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னால், அதை விசுவலைஸ் பண்ண ஆரம்பித்த உடனே என்ன ஆயிருந்துச்சுன்னா, நம்முடைய நெர்வஸ் சிஸ்டத்தில் வந்து அதனுடைய கெமிக்கல் ரியாக்ஷன் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சோம். அப்போ நம்ம நெர்வஸ் சிஸ்டத்தில் வந்து அது கெமிக்கல் ரியாக்ஷன் ஃபார்ம் ஆன ஆரம்பித்த உடனே அது என்ன ஆயிருந்துச்சுன்னா, அதுக்கு பிறகு வந்து ஃபிசிக்கல் டிமாண்டாக மாறும். சைக்கலாஜிக்கல் டிமாண்டாக இருக்கிறது வந்து ஃபிசிக்கல் டிமாண்டாக மாறும். ஃபிசிக்கல் டிமாண்டாக மாறினதுக்கு பிறகு அது வந்து கொஞ்சம் பவர் ஜாஸ்தியாகும். அப்புறம் அது வந்து அப்புறம் அதுக்கு பிறகு நம்ம வந்து அப்புறம் நமக்கே வந்து என்னன்னு சொன்னால், சரி இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஸ்மோக் பண்ணிக்கிடுவோம், நாளையிலேருந்து விட்டுருவோங்கிற முடிவுக்கு வந்துடும். பிறகு அது என்னன்னா, அப்புறம் இன்னும் சரி இன்றைக்கி தான் ஆரம்பித்தது, ஆரம்பிச்சிடுவோமே கூட ரெண்டு நாள் பண்ணிவிடுவோமே, பிறகு ஒரு மூணாவது நாள் ஆரம்பிச்சிடுவோமே சொல்லி அப்படி கன்ஃபியூஸ் ஆகி போயிடும். இப்போ இதில் என்ன ஒரு நிலைமை ஏற்படுதுன்னு சொல்லி சொன்னால், நம்ம என்ன முடிவு எடுக்கிறோமோ அந்த முடிவெடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி உள்ளேருந்து ஏதோ ஒரு எனர்ஜி வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலையை காட்டி, அப்போ அங்கே முடிவெடுக்கிற பகுதி தான் முக்கியமான பகுதியாக இருக்கு. சப்போஸ் வந்து இப்போ அந்த முடிவெடுக்கிற பகுதிங்கிறது தான் இப்போ அந்த முடவன் சொல்லியிருக்கக்கூடிய அந்த இன்டலெக்ட் பார்ட்டுங்கிற அந்த மேலே இருக்கக்கூடியது. அந்த கடைசியில் ஒரு ஹேப்பனிங்காக வரக்கூடியது, நிகழ்வுகளாக வர்றதெல்லாம் வந்து அந்த உள்ளே இருக்க அந்த கண் தெரியாத இருக்கக்கூடிய நம்முடைய எமோஷனல் பார்ட். அதுதான் நம்முடைய என்னன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய சித்தம் அல்லது நம்முடைய இயல்பு கேரக்டர்னு சொல்கிறோம். அது வந்து கொஞ்சம் பவர் கூடுனது தான். இப்போ அந்த இன்டலெக்ட் வந்து அதே நேரத்தில் அந்த இன்டலெக்ட் என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இது செயல்படும். இப்போ அந்த இன்டலெக்ட் வந்து என்ன பண்ணுச்சுன்னா, கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது ஒரு வகையில் இடம் கொடுத்துருது. இன்டலெக்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது ஒரு வகையில் இடம் கொடுத்ததுனால அது இன்னும் கொஞ்சம் ஆயிடுது. வந்து ஸ்மோக் பண்ணால் எப்படி இருக்குங்கிற மாதிரி கொஞ்சம் அதை யோசித்து பார்க்குறவருக்கு வாய்ப்பு கொடுத்த உடனே இது வந்து இந்த உள்ளே இருக்க இயல்பும் சேர்ந்து ஒரு எமோஷனை கிரியேட் பண்ணிடுது, நம்மளோட நெர்வஸ் சிஸ்டமில் கெமிக்கல் ரியாக்ஷனை ஏற்படுத்தி விட்டோம். சப்போஸ் இப்போ வந்து நாம் வந்து அந்த மாதிரி தான் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி நம்ம வந்து அந்த இதிலேயே விழுந்துட்டோன்னு வச்சுட்டோங்க, பழையபடியே நம்ம விட்டுட்டோம். ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு முடிவு எடுத்துகிட்டு பழைய எப்படி ஏதோ ஒன்று அப்படி எப்படியும் ஆசோலேஷன் ஆகி ஸ்மோக்கே பண்ணிட்டோம். இப்போ நாம் வந்து அதை எப்படி எடுத்துக்கிட்டோம்? ஏன்னா ஏதோ ஒரு வகையில் நம்மளை மீறி நடந்து போச்சுது. இப்போ நம்மளை மீறி நடந்து போனதுனால நாம் வந்து அந்த முடிவு வந்து என்னென்னா, சரி ஸ்மோக் தான் பண்ணிக்கிடலாம்ங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னா, அப்புறம் ஸ்மோக்கிங் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும்.
இப்போ அதே நேரத்தில் என்னங்கன்னா ஏதோ நம்மளை மாரி நடந்துட்டுதுன்னு சொல்லி அந்த இன்டலெக்ட் பார்ட்டே வந்து ஏதோ நம்மளை மாரி நடந்துட்டுதுங்கிற மாதிரி எடுத்துட்டுதுன்னு சொல்லி சொன்னால் அந்த ஏன்னா நம்ம கையில் அந்த ஒரு பகுதி மட்டும்தான் இருக்குது. இந்த எமோஷனல் பார்ட் வந்து நம்ம கையில் கிடையாது. அந்த பேசிக்கலாக இருக்கக்கூடிய அந்த எமோஷனல் பார்ட் நம்ம கையில் கிடையாது. அதனால் அந்த இன்டலெக்ட் பார்ட் என்னன்னு சொல்லி சொன்னால் அது எத்தனை தடவை தவறி விழுந்தாலும் என்னன்னு சொல்லி சொன்னால் அது நம்மளை மீறி ஏதோ நடந்துட்டுதுங்கிற மாதிரி ஒரு கான்சியஸோட ஏதாவது ஒரு உணர்வோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருந்தோம்னு சொன்னால் இந்த காலப்போக்கில் வந்து அது தேவையில்லாமல் அந்த ப்ரௌஸ் பண்ணி அதை வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபீலிங்கை வந்து ஃபிசிக்கல் ஃபீலிங்காக மாற்றுற ஒரு டெண்டன்சி மாறி போயிடும். அதனால் இது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ நம்மளை பொறுத்தளவில் என்னென்னு சொல்லி சொன்னால் இதை வந்து டைரெக்டாக நாம் வந்து அதை விட்டுருவேன்னு சொல்லி ரொம்ப தீவிரமாக பண்ணணும்னு சொல்லி சொன்னாலும் பிரச்சனை வந்துடும். நான் வந்து இதை இல்லாமல் பார்த்துக்கிடுவேன்னு சொல்லி நம்ம பல்ல கடிச்சிட்டு உள்ளே இது பண்ணுற மாதிரிலாம் வேண்டியதில்லை. ஏன்னா என்னென்னா நாம் தான் வந்து அதை வந்து ப்ரௌஸ் பண்ணி அதை வந்து க்ரியேட் பண்ணி கொண்டு வந்துடுறோம். அப்போ ஒரு சைடில் நம்ம கொண்டு வந்துடுறோம், இன்னொரு சைடில் அதிலேருந்து விடுபடணும்னு நினைக்கிறோம். ரெண்டு வேலையுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி ரெண்டு வேலையுமே பார்க்காதபடி நாம் ஏதோ ஒன்று பண்ணிட்டோம் பண்ணிட்டோம்னாலே நம்மளை மீறி நடக்குதுங்கிற மாதிரி நம்ம வந்து அதை எடுத்துக்கிட்டோன்னு சொல்லி சொன்னால் அந்த காலப்போக்கில் வந்து அதுக்கப்புறம் அது தேவையில்லாதபடி அது இது பண்ணாதபடி வந்துடும். அப்போ அந்த ஒரே ஒரு தன்மையிலேயே அந்த மனசு இயங்கும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அடுக்குக்குள்ள அடி மனசும் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கு பிறகு தேவையில்லாத உணர்ச்சிகளெல்லாம் அதுவே கொடுக்காது, தேவையில்லாத டிமாண்டெல்லாம் வராது. அதனால் இது என்னன்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் சாஃப்ட்னஸ்வீத்தாக தான் அப்படி மெல்ல தான் நீங்கள் டீல் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து நம்ம ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட்டான வந்து நம்ம எந்த முடிவு எடுத்தாலுமே அது வந்து சரியாக வராது. நம்ம ஃபோர்ஸிபிளாக எந்த எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து சைக்கலாஜிக்கலாகவும் ஃபிசிக்கலாகவும் சேர்ந்த ஒரு கிளப் ஆகி கிடக்குது இந்த பிரச்சனை. அதனால் இதை வந்து நாம் வந்து ரொம்பவும் அதை நம்ம இப்போ ஒரு வெற்றி பெறணுங்கிற நோக்கத்தில் நம்ம ரொம்ப ஃபோர்ஸிபிளாக நம்ம அதில் பண்ண முடியாது. அதனால் இதை வந்து நம்ம வந்து ஆனால் நம்ம முடிவு எடுத்துட்டோம், இந்த முடிவெடுத்ததை மீறி நம்ம எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் நம்ம அது வந்து நம்மளை மீறி நடந்துட்டுதுங்கிற மாதிரி ஒரு முடிவோடு நம்ம அப்படியே பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் காலப்போக்கில் அது வந்துடும். ஏன்னா இத்தனை பேரும் இதில் வந்து இப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வந்தவங்க வந்து ரொம்ப போராடாதபடி அவங்களுடைய ப்ராப்ளங்கள் வந்து வெளியே வந்துட்டாங்க. அதனால் இதை வந்து இது நம்ம அது எப்படி சாத்தியமாகுதுன்னு சொன்னால் அதை ஈஸியாக எடுத்துக்கிறது மூலமாக தான் சாத்தியமாகுது. இல்லைன்னா அதை ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு பலாத்காரமாக அதனால் அந்த விலை இருப்பிறேன்னு சொல்லி சொன்னான்னு சொன்னால் அங்கே வந்து அந்த பலாத்காரத்தினால இதெல்லாம் நம்ம சாதிக்க முடியாது. அதனால் இது வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஆனால் அது வந்து மெல்ல தான் வேலை செய்யும், அது மெல்ல வேலை செய்யும், அதை நம்ம அதை பயன்படுத்திக்கிடலாம். இப்போ இதே அந்த மனோலயம் மனோநாசம் கூட இதோட ரிலேட்டட் தான். இப்போ அந்த மனோலயங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால் மனது நம்ம எல்லா அனுபவமே ஒரு மனோலயம் தான். மனோலயம்னு சொன்னால் மனது வந்து சேர்ந்து இருக்கிறது, சேர்ந்து ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய பகுதியை தான் மனோலயம்னு சொல்கிறோம். இந்த மனோலயங்கிறது நம்ம ஏற்படக்கூடிய எல்லா அனுபவங்களுமே ஒரு மனோலயம் தான். நம்ம எதையாவது ஒன்று புரிஞ்சுக்கிடுறோம், எதையாவது ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேசுகிறோம்னு சொல்லி சொன்னால் இந்த லயப்படுத்தாதபடி லயத்தை அடையாதபடி எதையுமே எந்த வேலையுமே சாத்தியம் கிடையாது. அப்போ மனோலயம் தான் எல்லாமே, மனோலயத்தின் மூலமாக தான் எல்லா வேலையுமே நடக்குது. இப்போ நீங்கள் நம்ம ஞானம் அடைகிறோம் புரிஞ்சுக்கிடுவோம்னாலுமே கூட அதுவும் மனோலயத்தினுடைய ஒரு வேலை தான். மனோலயத்தினுடைய உதவினால தான் ஞானம் அடைகிறோம், மனோலயத்தினுடைய உதவினால தான் புரிஞ்சுக்கிடுறோம். நம்ம எத்தனையோ அனுபவங்கள் அடைகிறோம், அத்தனை அனுபவமும் மனோலயம் தான். மனோலயம்னு சொன்னால் மனம் வந்து ஒரு சேர்ந்த இடத்துல சேர்ந்து ஒரு ஷேப் எடுக்குது, ஒரு ஏதோ ஒரு வடிவத்தை எடுத்துக்கிடுது. ஒரு வடிவத்தை எடுக்கிறது அத்தனையுமே மனோலயம்னு சொல்கிறோம். ஆனால் அந்த வடிவத்தை எடுக்கிறதுங்கிறது அடுத்த நிமிஷமே அதில் அந்த வடிவத்திலிருந்து விடுபடணும். அப்போ தான் அதுதான் அதனோட அதுதான் இயற்கையானது ஆரோக்கியமானது. இப்போ நீங்கள் வந்து ஒரு தண்ணியை வந்து நீங்கள் செம்பில் ஊற்றிடுறீங்க, பிறகு ஒரு டம்ளரில் ஊற்றுறீங்க, ஒரு பாட்டிலில் ஊற்றுறீங்க, நீங்கள் எந்த இடத்துக்கு ஊற்றினாலும் அந்த தண்ணி வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக மாறிவிடும். நான் ஒரு இடத்துல ஊற்றிட்டேன்னா அப்படியே நின்றுட்டு இருக்கிறேன்னு சொன்னால் அது சரியில்லை. அப்படி வந்து அந்த ஒரே நிலை வந்து சில நேரங்களில் வந்து ஒரு சர்க்கிள் ஒரு சுழல் மாதிரி சில நேரங்களில் மாட்டிக்கிடும். அப்போ இந்த சுழல் மாதிரி மாற்றுறதுக்கு வந்து நாம் என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னால் அதை நம்ம விரும்பி சில அனுபவங்கள் நமக்கு வேணும்னு சொல்லி டிமாண்ட் பண்ணிடுறோம், சிலது வேண்டான்னு இனிமேல் சொல்கிறோம். அப்படி சொல்லாமல் சில அனுபவங்கள் சார்ந்து நம்ம எதை பண்ணினாலுமே அது என்ன ஆயிருந்துன்னா ஒரு அனுபவத்தை வச்சு இன்னொரு அனுபவத்தை நம்ம டீல் பண்ணுற மாதிரி ஒரு இதாகிடுது. ஏன்னா நம்ம விருப்பங்கிறதே ஒரு மனோலயம் தான், ஏற்கனவே நிகழ்கிறதும் ஒரு மனோலயம் தான். இந்த மனோலயத்தை வச்சு அந்த மனோலயத்தை நம்ம டீல் பண்ணணுங்கிற மாதிரி நினச்சிடறோம். உண்மையிலே என்னென்னு சொல்லிச்சுன்னா மனோலயங்கள் எல்லாமே நீங்கள் சுதந்திரம் மட்டும்தான், அதுக்கு நீங்கள் உண்மையான மருந்துங்கிறது சுதந்திரம் மட்டும்தான். அது நேச்சுரலிட்டி எடுத்துக்கிட்டும் பொழுது எல்லாமே அது அந்த லயம் கலைஞ்சு அது பாட்டுக்கு போயிடுது.
அதனால் அதில் நமக்கு ஒன்றுமே அதில் எந்த இதையுமே நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மனோலயம் இல்லாமல் எதுவுமே சாத்தியமே இல்லை. அதனால் மனோலயத்தை அதுக்காக நம்ம என்கரேஜ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, மனோலயம் தானாகவே வந்துடும். இப்போ ஆரம்ப காலத்தில் நம்ம தியான பயிற்சிகள் பண்ணுறோம், இதெல்லாமல் பண்ணுறோன்னு சொன்னால் அது கூட ஒரு மனோலயத்தினால் படக்கூடியதான். அந்த மனோலயத்தை நம்ம முயற்சி பண்ணி ஒரு ஆரம்ப காலத்தில் நம்ம பண்ணுறோம், அந்த மனோலயத்தினோட உதவி தான் நம்ம ஞானம் அடைகிறது கூட மனோலயத்தினோட உதவி தான். அது வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். பிறகு நம்முடைய நேச்சுரல் வேர்ல்டு, நம்முடைய லிபரேஷனுங்கிறதெல்லாம் மனோலயம் கிடையாது. லயங்கிறது கலைஞ்சு போகணும், வரகு வரணும், அடுத்த நிமிஷத்தில் அது விடுபட்டுறணும். அப்போ அந்த விடுபடக்கூடிய ஒரு சுதந்திரமான நிலைக்கு போகிறது வந்து மனோநாசம்னு சொல்கிறாங்க, அல்லது மனோலயம் நாசம்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ மனோநாசம்னு சொல்லி சிலவங்க தப்பான பெயர் கொடுத்துட்றாங்க, அது தப்பான பெயர் கொடுத்தனால மனமே இல்லாமல் போயிடணுங்கிற மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிட்டுறாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது. அதனால் மனோலயங்கிறது வந்து நம்ம எல்லா அனுபவங்களும், ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு இயக்கமும், ஒவ்வொரு உணர்வுமே வந்து இந்த லயத்தை பேஸ் பண்ணி தான் நமக்கு இருக்குது. இப்போ இதில் வந்து நாம் நம்முடைய பங்கு என்னன்னு சொல்லி சொன்னால், ஆரம்ப காலத்தில் நம்ம ஞானம் அடைகிறது வரைக்கும் நம்ம லயத்தை பயன்படுத்திக்கலாம். பிறகு அதுக்கப்புறம் நம்ம அந்த இதை வந்து நேச்சுரலாக விட்டுறோம். நேச்சுரலாக விட்டதுக்கு பிறகு ஆனால் நம்ம எல்லா வேலைகளுக்குமே அந்த லயம் பயன்படுது. நீங்கள் ஏதாவது ஒரு வேலையை எடுத்து செஞ்சீங்கன்னா மனோலயம் வந்து மனோலயத்தின் உதவினால தான் ஒரு வேலையை செய்ய முடியும். மனோலயமே இல்லைன்னா நீங்கள் எந்த வேலையுமே செய்ய முடியாது. அதுக்கப்புறம் வந்து மனோலயத்தை எதுக்கு பயன்படுத்தணும்னு சொல்லி சொன்னால், நம்ம செய்ய வேண்டிய வேலைகளுக்கு உதவியாக அந்த மனோலயத்தை பயன்படுத்திக்கலாம். அதே நேரத்தில் நம்ம அகத்தப்புறத்தில் அதுக்கப்புறம் மனோலயத்தினோட உதவியோட மனோலயத்தை டீல்